தமிழ் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து வானை விஜயஸ்ரீ ஸ்ரீ அது மிகப்பெரிய மரண ஓலம் அது அது கேட்கும்போதே வலி அந்த மாதிரி ஒரு வழி ஏன் ஒரு பணத்தை எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல தான் நீ தண்ணி தண்ணில் ஊரை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னவனே எத்தனை பேருக்கு குண்டாண்ட சட்டம் பாய்ஞ்சுது குண்டாட சட்டம் பாஞ்சுது இந்த அரசு எந்த மாதிரி என்ன அரசு விஜய் சேதுபதி பேசினா எங்கள் ஏரியாவில் இருக்கிற கேட்க மாட்டேன்னா நம்ம விஜய் என்ன பேசுனேண்ணா எங்கள் ஏரியாவில யாரும் கேட்க மாட்டேனா இவ்வளோ நல்லது பேசுகிற இவ்வளோ பெரிய கூட்டம் தனித்தனியாக இருக்குது இதுதான் பிரச்சனை எங்க அப்பா முருகனை இந்துக்குள்ள தானே இருக்கிறான் அவன் வெளியேற்ற வந்தா தானே நம்மளாம் தமிழன்னு சொல்ல முடியும் சாதியை ஒழிக்க முடியும் அதை சொல்ல சொல்லுங்க யாருன்னா அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் பற்றி பேசுவோம் ஈழத்தில் கொண்டா கட்டி துடிக்கிறானுங்க ஆனா இங்க இருக்கிற தமிழனை தமிழனே கொள்ளுறான் இந்த மனநிலை என்னைக்கு மாறப்போகுது இதுதான் பிரச்சனையே இது அதிகாரம் தான் இங்கே எல்லாமே கொலை பண்ணுது சாதி அதிகாரம் இங்கே கொலை பண்ணுது ஆட்சி அதிகாரம் இங்க கொலை பண்ணுது கொரோனா வந்துட்டா கோ கொரோனா கோ கொரோனான்னு சண்டை போடுறான் எல்லாம் பாட்டு பாடுறோம் ரெண்டாயிரம் வருஷமா கொலை பண்ணிக்கிறாங்களா ஜாதி கொலை பண்ண கை தட்டு முப்பது சொல்லுங்களேன் போயிட்டு இத்தனை ஜாதிக்கு மேட்ரி மொழி இருக்குது சார் மேட்ரி மொழி ஜாதி வச்சுன்னா செருப்பு கட்டி அப்படின்னு கூட்டு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே நான் கண்டிப்பா அரசியல் வருவேன் எப்போனாலும் வருவேன் நார்த் மெட்ராஸ் கண்டிப்பா இறங்கி என் வேலை செய்வேன் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு விருந்தினர் சினிமாவில் இருந்தால் கூட தொடர்ந்து சமூக கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர் சாதிக்கு எதிராக தொடர்ந்து பல இடங்களில் குரல் கொடுத்து வருகிறவர் நடிகர் தீனா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக சினிமாவில் பிஸியாக இருந்திருப்பீங்க நடிக்கிறது இல்லையா முதல்ல நம்ம நிறைய கேள்வி இருக்கோம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு உணர்வு ஒன்று ஒன்று இருக்குல்லையா ஒரு தனி மனிதனாக நம்ம உணர்றது இப்படி முன்னாடி எவ்வளோ பிஸியாக இருந்தோம் இப்போ வேறு மாதிரி வாழ்க்கை இருக்குது இந்த நாட்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்படி உணர்றீங்க ரொம்ப கஷ்டமான நாட்கள் சார் அது வேலை இல்லை அப்படின்றது அன்றாட தேவைகள்னு ஒரு சராசரி மனுஷனாக எல்லோரும் தேவைப்படும்ல இப்போ இருக்கிறவன் ஒரு ஒரு பத்து மாதத்துக்கு இருக்கிறவன் இருப்பான் ஒரு வருஷத்துக்கு சம்பாரிச்சு வச்சுருப்பான் பத்து வருஷத்துக்கு வச்சுருப்பான் தலைமுறைக்கு வச்சுருப்பான் தினக்கூலிகள் இருக்காங்கள்ல அதுதான் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதாக இருந்தது இப்போ நாலாம் கூட தினக்கூலி தான் ஒரு நாலு படம் பண்ணால் தினமும் ஷூட்டிங் பண்ணால் என் கையில் காசு இருந்தால் தான் வீட்டில் சாப்பாடு உலக பதிக்கும் அப்போ அப்படி தான் நம்மளும் அப்படி தான் சினிமாவில் இப்போ கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கையில் காசு வச்சுருப்போம் நம்ம ஒரு ஒரு பத்து மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம கொஞ்சம் காசு வச்சுக்கலாம் சாப்பிட்ற அளவுக்கு அதுவும் யாருக்கும் கொடுக்காமல் நான் என்ன பார்த்துக்க முடியும் சாப்பிட்றது மாட்டாச்சு ஆனால் தினமும் வேலைக்கு போகிறாங்க பெயிண்ட் அடிக்க போகிறாங்களே நண்பர்கள்லாம் ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிங்க இருக்காங்க கூலி தொழிலாளிங்க இருக்காங்களா இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் சார் அது 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 நினச்சா மனசே பிடிச்சிடும் ஏன்னா இப்போ கூட என்னுடைய மொபைலுக்கு யாருனா ஒருத்தர் ஒரு ரெண்டாயிரரூவா கொடுனா ஒரு ஆயிரம் ரூபா ஏன்னா காசு இருந்தால் கொஞ்சம் மெசேஜ் போது அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறது என்ன போட்டு விடுங்கண்ணா நான் இது இல்லைண்ணா அது இல்லைண்ணா எதனா கேட்டுக்கினே இருக்கிறாங்கல்ல அது மிகப்பெரிய மரணம் ஓலம் அது 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 கேட்கும் போதே வலி அந்த மாதிரி ஒரு வலி பதிலே சொல்ல முடியாது ஓகே நம்மளால் ஏன்றதை ஏதோ ஒன்று செய்கிறாங்க நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் நம்ம நம்மளை மாதிரி இருக்காங்க நண்பர்களும் சார் அதனால் அவர்கள் போயிட்டுருக்கு கஷ்டம் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு போகிறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறீங்க சுவாரஸ்யமான வேடங்கள் செய்றீங்க வருமானம் வருது என்ன வருமானம் வருதுலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ராயபுரத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து இந்த கொரோனா காலத்திலையே பொதுவாக எங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் இருக்கு இந்த டைமில் ரெகுலராக இருக்கீங்க இதற்கான வருமானம் எப்படி எப்படி செய்கிறீங்க இல்லை முதல்ல நான் ஒரு எதாவது சொல்கிறேன்னே என்னால் ஒரு பத்து மாதம் காசு எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு சாதாரணமாக ஒரு இரநூறு பேர் ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படி ஒரு எங்கள் எங்கள் என் கையில் இருக்கிற காசு ஏன்னா ஒரு மூட்டை தொள்ளாயிரரூபா ஒரு மூட்டை அரிசி இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஒரு ஒரு முந்நூற்றம்பது மூட்டை எடுத்தேன் எடுத்து அரிசி கொடுக்க கோதுமை அரிசி அப்புறம் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போது முந்நூற்றம்பது மூட்டைன்னா கணக்கு போட்டுங்க அது எங்கேயும் போயிடுச்சு அவ்வளோதான் என்னுடைய வருமானம் முடிஞ்சிச்சு நான் எடுத்து சேர்த்து வச்சிருந்த காசு அதுதான் அது என் கையில் இருந்த கை கையிருப்பு காசு அதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எண்ணற்ற நண்பர்கள் நான் இதை செய்ய ஆரம்பித்தோன்னே அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அப்போ தான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் போட்டு அதுக்கப்புறமா அதை நிறுத்திட்டேன் அப்புறம் என் நண்பர்கள் அதை பார்த்து எல்லாருமே வந்து அரிசி எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகே ஓகே அப்புறம் நிறைய நண்பர்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஏறு சொல்லவே முடியாது எவ்வளோ எவ்வளோ பேர் எங்கள் லண்டன்லேயே கொரோனாவில் அமெரிக்காவில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு பாட்டுட்ருக்க என் தம்பி சரவணன் கூட எனக்கு வந்து காசு கொடுத்து அனுப்பிச்சு காசு அனுப்பி இதெல்லாம் செஞ்சிருந்தான் அப்படின்னு செய்ய வச்சான் அப்புறம் வசந்தன் ஒரு தம்பி அப்புறம் நம்ம நண்பர் இறைவன் ஒருத்தர் அப்புறம் சிங்கப்பூர் மலேசியாவில் ஸ்ரீவான் என் தம்பி அப்புறம் ரோபோ சங்கர் அதுக்கப்புறம் பிரியா அப்புறம் நிறைய நண்பர்கள் எவ்வளோ பெரிய கணக்கு கந்தோஷ்கண்ணா நிறைய சொல்லிக்கிட்டே பேரெலாம் எவ்வளோ பேருனே சொல்ல முடியாது ஒரு வரிசை போட்டால் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருப்போம் நாங்கள் முந்நூறு முந்நூற்றம்பது ஐநூறு பேர் கூட இருப்போம் ரெண்டு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தவங்களாம் இருக்காங்க அதனால தீனா மட்டும் தனியால் கிடையாது அவங்க அவ்வளோ பேர் நிறைய நண்பர்கள் யாருன்னா விட்டுட்டு நான் உடனே தெரியல அவ்வளோ ஞாபகம் கூட வரல அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய குழு தான் அது பெரிய குழு அது என்ன சொல்கிறது தெரியல இப்போ உதவி செய்கிறதுங்கிறது ஒன்று அடிப்படையில் ஒரு குணம்னு ஒன்று இருக்கும் அந்த குணமும் இருக்குல்ல அந்த மனநிலை தான் இது மாதிரி பிரச்சனை வரும்போது இறங்கி அந்த உதவியை செய்ய தோணும் இல்லையா சும்மா அப்படி இது காசுக்கும் இந்த உதவிக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது புகழுக்கு அது அது எல்லாத்தையும் மீறி ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மனநிலை தான் உதவி காரணம் அதுதான் அங்கே லீட் பண்ணும் இந்த மனநிலை உங்களுக்கு எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது அது பொதுவாக எங்க ஊர்ல அது இயல்பா எல்லாருக்கிட்டே இருக்கும் அந்த அந்த ஆமா அது ஒருத்தன் யாருன்னா ஒருத்தன் இப்ப நான் தீனாத்தர்லன்னா அன்பு கொடுத்துருப்பான் அன்பு குடுத்தா பாபு குத்துருப்பா யாரோ ஒருத்தர் மேசா கொடுத்துருப்பாரு பக்கத்துல என் தங்கச்சி கவிதா கொடுத்துருப்பா எவ்வளவு அத்தனை பேரும் கொடுத்தாங்க எல்லா தினக்கூலி வேலைக்கு போறவங்க சென்ட்ரிங் வேலைக்கு போறவங்க கல்லாசி வேலைக்கு போறவங்க அவங்க எல்லாம் வேலைக்கு வேலை செஞ்சாங்க எவ்வளவு பேரு என் நண்பர்கள் எவ்வளவு பெரு என் ஏரியாவில் தினக்கூலி போட்டுக்கு போறவங்க எல்லாருமே வந்து செஞ்சாங்க என் தம்பி வினோத் செஞ்சாங்க எல்லாருமே விஜய் செஞ்சாங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ பேர் எல்லோரும் வேலை செஞ்சாங்க அது குணன்றது வந்து இது மண்ணிலையில் வந்து ஆமாம் அது இயல்பாக எல்லாருக்குள்ளேயே இருக்குது முன்னகிட்ட கூட இருக்கும் அது அதாவது எப் எப்படி இது சொல்கிறது எனக்கு தெரில இது நான் எனக்கு என் நான் வந்து உயர்ந்துட்டேன் என்னை நான் வந்து ஒரு வேலி போட்டுக்கிட்டு நான் இப்படி தான் வாழணும் நான் இப்படி தான் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்குலாம் வராது கரெக்ட்டு இது வந்து சேர்ந்து வாழ்ற கூட்டம் இது நாங்க நாங்கள் வந்து எல்லாருமே எங்ககிட்ட இருந்து இயல்பாக ஒரு கிராமத்துல கூட இருக்கோம் அதெல்லாம் மக்கள் சேர்ந்து அவங்க சேர்ந்துருக்கிற இடத்துல இன்னொருத்தர் சார் ஒரு பிளாட்ல இருக்கிற பக்கத்தில் ஒருத்தன் செத்தானா தெரியாதுன்ற இடத்துல போயிட்டு ஒருத்தம் பசியாகிறான் எப்படி உங்களுக்கு தெரியும் உணரவே முடியாது இப்போ எங்கள் வீட்டில் நான் பக்கத்து வீட்டில் இருந்து தங்கச்சி குழம்பு எடுத்து வந்து கொடுக்கோம் நான் என் வீட்டில் என் வீட்டில் என் தங்க என் ஒய்ஃப் சாப்பாடு செய்யலைன்னா கூட நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து எல்லாம் எடுத்து எடுத்துக்கோ ஆனால் இருக்குது நான் தான் நான் சாப்பிட்ணான்னு எடுத்து வந்து வச்சுருவாங்க நாங்கள் நான் சாப்பிடும் எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருப்போம் ஓகே ஒரு தெருவில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் கல்ச்சரே அப்படி வாங்க நாங்கள் எல்லோரும் அதை சொல்கிறேன் நாங்கள் ஒரு வீட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பாடே சாப்பிடுவோம் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்போது எங்களுக்கு பசிக்குது பக்கத்தில் ஒருத்தன் பசிக்குதுன்னா நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் முன்னாடிலாம் கிடையாது சமீப நாட்களா இப்போ விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை பேசினா ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொன்ன அவரோட கருத்தை சொன்னால் அவர் வந்து மத மாத்திரை வேலை செய்கிறாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு விமர்சனம் ஜோதியா வந்து எப்படி கோயிலுக்கு காசு குடுக்குங்க அதே மாதிரி காசு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நல்ல விஷயத்த சொன்னா அவங்க 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 ஒரு கருத்தை சொன்னால் அவங்க மேலே வந்து ஒரு விஷயத்த சொல்றது அவங்களும் அவங்க மேலே ஒரு பெரிய விமர்சனங்கள் வருது இது மாதிரி சினிமா தொழில் வந்து குறிப்பாக சினிமா தொழிலேருந்து யாரெல்லாம் வந்து பொது கருத்தை பற்றி பேசினா அந்த கருத்து ஒருவேளை மதத்துக்கு எதிரான கருத்தாகவோ இல்லை கடவுளுக்கு எதிராக அதாவது ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிள் மேட்ரு என்னென்னா ஈஸியாக சினிமாவில் இருக்கிறவங்க ஈஸியாக வந்து பேசுனாங்கன்னா ஈஸியாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் சினிமா ஒரு பெரிய மீடியம் இல்லையா அதனால தான் இவங்க வாய்ப்பு இருக்குது ஓகே அது ரெண்டாவது வந்து மதத்துக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டாங்கன்னா இப்போ மத மத பற்றாளர்கள் கிட்ட அவங்கக்கிட்டேருந்து விலகப்படுவாங்க இவங்கெல்லாம் அப்படின்றதுக்காக பிரச்சாரம் பண்ணுறது மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக மதவாதமாக எத்தனை பேர் சார் பேசிட்டு இருக்கிறாங்க இந்துத்துவாவை பற்றி எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க சமீப நாட்களாக ஒரு அஞ்சாறு பேர் பேசுகிறோம் ஒரு அஞ்சாயிரம் பேர் பேசுகிறாங்க அந்த அஞ்சாயிரம் பேர் யார் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கட்டாயமாக இத்தனை பேர் சமூக நலன் கருதி பொது வழியில் ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான நலனம் மட்டுமே பேசுகிற ஜோதிகா பேசணும் ஜோதிகா மேடம் பேசணும் வந்து என்ன பேசுகிறாங்க தவறா கோவிலுக்கு செலவு பண்ணுறத கொஞ்சம் பொது விஷயங்கள் பொது விஷயங்கள் பள்ளிகளுக்கு செலவு பண்ணுங்கன்றாங்க இதில் எங்கன்னா தப்பு இருக்குது யார் வீட்டுப் பிள்ளை படிக்க போகுது எல்லார் வீட்டுப்புள்ளையும் தான் போய் படிக்க போகும் அது அரசு பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்து சேருங்க அப்படின்றாங்க நல்ல விஷயம் தான் பேசிடுவாங்க விஜயசேதுபதியும் அதை தான் பேசிடுறாரு அப்போ எல்லாருமே நல்லது தான் பேசுகிறாங்க இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு விஷயம் பேசுகிறாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இப்போது இவ்வளோ நல்லது பேசுகிற இவ்வளோ பெரிய கூட்டம் தனித்தனியாக இருக்குது இதுதான் பிரச்சனை வெறும் கெட்டது பேசுகிற கூட்டம் ஒன்றா இருக்குது இது தனித்தனியாக இருக்குது ஈஸியாக வேட்டையாடப்படுறாங்க இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இவங்க குரல் இடப்படுவதில்ல அதுக்கு முதல்ல இவங்களே ஒன்றா இல்லையா ஓகே சோ இவங்க எல்லாம் ஆகணும் ஒன்னா எல்லா எல்லாருமே ஒன்னா ஆகணும் எல்லாரும் பொதுவா பேசுறாங்கல்ல இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு திராவிடம் புடியாது திராவிடம் பேசுறவங்களுக்கு தமிழ் தேசியம் பிடிக்காது சினிமாவுல இவங்க ரெண்டு பேரையும் புரியாது சினிமால பேசுறவங்களுக்கு உள்ள போனா கட்சி உள்ள போனா எங்க மாட்டிக்க போறோம்னு ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல அந்த பயத்தோடன்னு என்ன இதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் எழுத்து போராடுவோம்னு வந்து நின்றுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது சார் உங்களுக்கு உங்களுக்கு தப்பா தெரியுதா வா விஜய் சேதுபதி சார் வாங்க வெளியே வாங்க வெளியே வந்து இறங்கி போராடுங்க ஜாதி இல்லைன்னு சொல்லுங்க வாங்க மதம் இல்லைன்னு சொல்லுங்க வாங்க வாங்க நம்ம எல்லாம் தமிழனா இணையெல்லாம் வாங்க வெளியே வாங்க வாங்க எல்லா நடிகர்களும் வாங்க வெளியே வாங்க வெளியே வந்து பேசுங்க இங்க ஜாதி எல்லாம் கிடையாது நான் நீ நானும் ஒன்னுதான் வா உட்காந்து பேசுவோம் இறங்கி போராடுவோம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் எவ்வளோ நாளைக்கு இப்படி ஜாதி சண்டை போட்டுங்கண்ணா ஜாதி சண்டை போடுறதுனால தான் நம்ம மேல மதத்தை தான் திரிச்சு நம்மளை சாப வச்சுக்கிறானுங்க அதையும் ஒழிப்போம் எவ்வளவு இப்போ நான் இல்லாத பவ இல்லாத பட்டம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுறான் அப்போ அந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போய் நம்ம நமக்காக படம் பார்க்குறாங்கள நமக்காக காசு கொடுத்து படம் பார்த்து தேட்டரில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறாங்கள அவங்களுக்காக இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வோம் வந்து செய்யுங்க வாங்க மக்களுக்கு தேவையானதை வந்து பேசுவோம் வாங்க எல்லாரும் வெளியே வாங்களுக்கு தேவையான அரசியல் அரசியலை உக்காந்து பேசுவோம் எது சரி எது சரி இல்லைன்னு உட்காந்து பேசுவோம் அது மாற்றுவோம் இது உன் நாடு தானே இது உன்னுடைய வீடு தானே இது உன்னுடைய மக்கள் தானே நீ பேசினா கேட்க மாட்டாங்களா விஜய் சேதுபதி பேசினா எங்கள் ஏரியாவில் இருக்கிற கேட்க மாட்டேன்னா நம்ம விஜய் அண்ணன் பேசினாருனா எங்கள் ஏரியாவில் இருக்கிற யாரும் கேட்க மாட்டேன் நான் பேசுனா வேறு யாரும் கேட்க மாட்டாங்களா ஜோதிகா மேடம் பேசுனா கேட்க மாட்டாங்க எல்லாரும் பேசுங்க வாங்க வந்து பொதுவாக வந்து பொதுத்தளத்தில் வந்து இறங்கி பேசுங்க ஓகே முடிஞ்சிச்சு வேலை சமீபத்தை ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து மாணவி ஜெயஸ்ரீ என்கிறவங்க வந்து தீ வைத்து கொடுத்தின சம்பவம் அறிவில்லாத மனநோயாளிங்க தான் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுன்ற அறிவு இல்லாதவனுங்க அவனுங்க மனநோயாளி தான் மக்கள் கொதிச்சிருக்காங்க அந்த தப்பு இப்போது உங்கள் ஸ்டேட்மெண்ட் இல்லை சரியான அங்கே வந்து எவிடன்ஸ் இல்லை அவர் தான் செஞ்சதுக்கு அந்த குழந்தையே சொல்லிடுச்சு யார் செஞ்சாங்கன்னு சொல்லிடுச்சு சொல்லிட்ட பிறகு வெயிட் பண்ணக்கூடாது அதுக்கு சீக்கிரமான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் யோசிக்காமல் ரெண்டு பேரும் தூக்கி போடணும் அவ்வளோதான் அடுத்தவங்க இன்னொரு வாட்டி அதை அதை பண்ணுற ஒருத்தனுக்கு பயம் வரணும் வந்தால் போதும் அது ஒன்று அது அது இல்லை அது 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 தோத்துட்டாங்கன்னா அதை விட மிக கொடூரமான வழி உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவனுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி பெண்களுக்கு பண்ணுற கொடுமை குடூரம்லாம் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை தரணும் என்ன கொடூரம் இது 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 பழகிடுச்சு சார் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனால் என்ன கொடுமை சார் இந்த குழந்தைக்கு எப்படின்னா அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு உட்கார வச்சு மலத்தை கரைச்சி வாயில் ஊற்றுறான் நான் வெறும் வரலாறு படித்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நடந்திருக்குது இவ்வளோ தீண்டாமை கொடுமையெல்லாம் நடந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நடந்த கண்கூடாவும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மிக மாற்றங்கள் மாற்றங்கள் வந்தது சட்டமாக்கப்பட்டது அது அப்படியும் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பணத்தை இன்றைக்கி கொரோனா வந்துடுச்சு டாக்டரை புதைக்கல அதனால் இருபது பேருக்கு வந்து க கொரோனாவால் நாங்கள் பாதிக்கப்படுறோன்னு சொல்லிட்டு கல் அடிச்சோன்னு அதை புதைக்கக்கூடாது பண்ணணுன்னு இருபது பேர் குண்டார் சட்டம் பாஞ்சிருது பெரிய பாராட்டு விட்ட விஷயம் எல்லாரும் பாராட்டினாங்க ஏன் ஒரு பணத்தை எடுத்துன்னு போய்ட்டு ஆற்றுல தான் நீ தண்ணி என் ஊரை தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னவங்க எத்தனை பேருக்கு குண்டார் சட்டம் பாஞ்சுது குண்டார் சட்டம் பாஞ்சிது இந்த அரசு எந்த மாதிரியான அரசு இப்போ எவ்வளோ கேவலமான சிந்தனை கொரோனா அப்போது கொரோனா விட தீண்ட தகாத விஷயம் புரியுது கேள்வி கேட்க முடியாதா உங்களால் ஆற்றுல இறக்கி எடுத்துன்னு போகிறான் பணத்தை ரோட்டில் போகக்கூடாதான் செருப்பு போட்டுன்னு உள்ளே வராதராறான் சக மனுஷன் அப்புறம் எப்படி இவனுங்களாம் தமிழன் அப்புறம் நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம் நம்மலாம் தமிழனாக ஆகிடலாம் தமிழ் இது சாதியை ஒழிச்சிடலாம் முதல்ல இதுக்கு என்ன தீர்வு சட்டத்தில் இருக்கிறதே இங்கே அமுல்படுத்தவுடலையே காவிரி நீர் கேட்டால் தர சட்டம் பேச மாட்டுது அப்போ சட்டம் இங்கே என்னவாருது சட்ட ரீதியாகவே அணுகு முடிஞ்ச அடங்கு அணுகு முடிஞ்ச காரியம் கூட முடியாமல் போயிடுது அப்போ இங்கே இருக்க மனிதர்கள் தான் மாறணும் அந்த எண்ணங்கள் மாறணும் சிந்தனைகள் மாறணும் அப்போ இங்கே இருக்க அரசியல்வாதிங்க அதை உண்மையாக நடத்தணும் பேசணும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்று தாண்டானு பேசணும் இன ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அரசியல் இருக்கிறப்போ இது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் இந்த மாதிரியான பெண்கள் மேலே தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கும் சும்மானாச்சு மலிப்பை பூசி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லைனா கடைசியில் இருக்கு இது மாற்றமே கிடையாது ஜாதியை ஒழிக்காமல் இந்த இவ்வளோ ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்காமல் இந்த மனநிலை மாறாமல் இங்கே தமிழராக ஒன்றிணைவுறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க சத்தியமாக கிடையாது சத்தியமாக கிடையாது எங்கள் அப்பா முருகனு தமிழன்னு சொல்ற எங்கள் அப்பா முருகனே இந்துக்குள்ளே தானே கட்டாயமா அவனை வெளியேற்று வந்தா தானே நம்மளாம் தமிழன்னு சொல்ல முடியும் சாதியை ஒழிக்க முடியும் அதை சொல்ல சொல்லுங்க யாருன்னா ஓகே அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் பற்றி பேசுவோம் முருகனை இந்து கடவுளே வெளியே கொண்டு வாங்க ஆமாம் ஆமாம் நான் தமிழில் தான் ஆமாம் நான் தமிழல்ல எங்கள் அப்பா இல்ல நான் கும்புற சாமியும் தமிழன்ல அப்புறம் அவர் மட்டும் எப்படி உள்ள போனாரு அப்புறம் தமிழ் தேசியம் எப்படி எடுத்து சொல்லுவேன் நீ இந்துன்ட்ட ஜாதி இருக்குதில்ல வர்ணாசனம் இருக்குதுல்ல உள்ளே போயிட்டால உள்ள விட மாட்டான்ல ம் கோயில் உள்ள கட்டாயமா இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல இப்போ அந்த பிரச்சனையும் பேசணும்ல ஓகே இப்போ நீங்கள் இந்த ஜாதிய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது தான் என்னோட ஞாபகம் வருது என்னோட டைரக்டர் பா ரஞ்சித் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த கொரோனா காலத்தில் இவ்வளோ அவதிகள் நடக்கக்கூடிய இந்த சூழலில் கூட தலித்துகள் குறிப்பாக ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் குறைகள் வந்து நிறைய அரங்கேறிட்டு இருக்கு ஆமா இந்த கொரோனா காலத்துல கூட உங்களால அந்த அந்த மனைவி வெளியே வர முடியல ஒரு மனிதன மனிதனா பார்க்க முடியலன்னா இது எந்த மாதிரியான சமூகத்துல நம்ம இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு உண்மைதான் குறிப்பா இன்னொன்னு கேட்கிறாரு அவரு இப்போ தனி தொகுதிகள்ல இத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா அந்த மக்களுக்காகவே இருக்கீங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கீங்க நீங்க கூட இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார் இது உன் வீடு சார் ம் இது உன் வீடு இந்த வீட்டில் நான் ம் நான் கொடுத்துனா யாரும் என்ன என்ன கேட்பேன் நான் வாடகை கொடுத்துனாலும் உங்கள் வீட்டு சேர்த்து நான் ஆண்கிட்ட முடியுமா எக்ஸ்ட்ரா நாலு பேர் தங்க வைக்க முடியுமா முடியாது இல்லை என் வீட்டில் எக்ஸ்ட்ரா ரெண்டு கார் எடுத்துன்னு பார்க் பண்ண முடியுமா ஒரு வீட்டுக்கே இவ்வளோ பிரச்சனை எதுனா கட்சிக்குள்ள தனி உங்களுக்கு கொடுத்து அவங்க கீழே எழுதுறாங்கன்னா அவன் எப்படி சார் இருப்பான் ஓகே ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த மக்கள் போகணும் அவங்க இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அது யாரையும் சாராமல் ஒரு சமூகத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த இந்த கட்சியை சார்ந்து இல்லாமல் தனி இல்லாமல் தனியாக போராடணும் இறங்கி பேசணும் பட் இங்கே இங்கே அரசியல் அவ்வளோ பெரிய கட்டமைப்பாக மிகப்பெரிய கட்சிகள்லாம் பொழுது தனிப்பட்ட முறையில் வந்து இந்த சமூகத்துலேருந்து வந்து தனிப்பட்ட முறையாக நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல இருக்கா இன்னொன்று கட்சி சாராமல் ஒரு நபர் வந்து நின்னா அந்த சமூகத்தில் வந்து நின்னா இவன் நம்ம சமூகத்திலேருந்து வந்திருக்கிறான் நமக்கான கேள்விகளை கேட்பான்னு நம்பி வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்களா நீங்கள் சொல்கிற சேரி மக்கள்கிட்டையோ இல்லை பிற்படுத்தப்பட்ட தலித்துக்கள் இருக்கிற மக்கள்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட சமூக சீர்திருத்தம் இருக்கு எப்படி இருக்குன்னா சாதி சொல்லாமல் சாதியின் அடையாளம் இல்லாமல் வாழ முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் அரசியல் தான் இல்லை அவங்க கிட்ட அரசியல் புரிதல் இல்லை என்ன என்ன தேவை அப்படின்றது இல்லை அதனால தான் அவங்க தோற்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க வீழ்த்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது வரணும் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எண்ணம் வரணும் வரணும் அவங்களுக்கு அரசியல் தெரியணும் தெரியணும் தாண்டி ஒரு அரசியல் தெரியும் அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்துடுவாங்க இல்லைன்னா போய்

இது ஈஸியா விட்டுரலாம் சார் விட மாட்டேனுங்க சார் என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப முக்கியமா இங்க தமிழ் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்துறோம் ஆனால் இந்த ஜாதிய பெருமை பேசுறது ஜாதிய குறைகள் செய்கிறது சாதியை கொடுமைகள் பண்றது இன்னொரு தான் ஆமா அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க யாரும் பேச மாட்டேறாங்க அதான் பிரச்சனையே அதை பேசிட்டாங்கன்னா ஈஸியா இருக்குமே பேசுவோம் வா பேசுவோம் வானா எல்லாரும் வரணும் பேசணும் அவ்வளோதான் பிரச்சனை ஓகே இதில் அட்லீஸ்ட் இந்த இதுக்கான தீர்வு வாதி கிடைக்கணும்ல சார் இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க அதுக்கான வேலையாவது செய்யணும்ல சார் கட சட்டத்தை கடமை ஆகணும் சார் யார் இப்போ இந்த குழந்தைய கொன்னது வந்து இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இந்த குழந்தைய கொன்ன விஷயத்த கடுமையாக நம்ம வந்து அதுக்கான எந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற திமுரு இல்லை அதை ஒடிக்கணும் ஓகே ஒடஸ்ட்டான இவ்வளோ பிரச்சனை கிடையாது அந்த ஆட்சி அதிகார திமுரு தானே ஆ நான் ஒன்றியம் அப்புறம் நான் வட்டம் சொல்லி சொல்லிடுற திமுரு தானே அப்போ அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ண முடியுமா இது அதிகாரம் தான் இங்க எல்லாமே கொலை பண்ணுது சாதி அதிகாரம் இங்க கொலை பண்ணுது ஆட்சி அதிகாரம் இங்க கொலை பண்ணுது பண அதிகாரம் ஒருத்தனை கொலை பண்ணுது ஆம்புலன்ற அதிகாரம் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துது இது எல்லாமே அதிகாரத்தின் கீழ் மனப்பான்மை

எப்படின்னு பார்க்கலாம் இந்த அவனை அந்த குழந்தையை கொளுத்தினவனை வந்து அவன் குடும்பத்தை கொளுத்தணும் அவன் குழந்தைய கொளுத்தணும் அதில் அது தவறு இல்லை அதான் தண்டனை வந்து பொதுவாகவே வந்து தண்டனை வந்து அவனுக்கு அந்த தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றாங்களே அது அது ஊர்ஜிதமாகச்சுன்னா இன்னொருத்தர் தப்பு பண்ண மாட்டான் தப்பு பண்ணால் தண்டனை இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தண்டனை இருக்குது தான் தண்டனை கொடுக்கணுங்க அவசியம் சில இப்போ பெண்களுக்கு எதிரான கொடுமை செய்கிறவனை வந்து அரேபிய நாடில் கொள் பண்ணுற மாதிரி பண்ணணுங்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை பொதுவாக ஒரு தவறுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்துருங்க உச்சபட்ச தண்டனை கொடுத்தா போதும் ஒருத்தனை கொள்வது ஒரு விஷயம் இருக்குது சார் கொலைக்கு கொலை தான் தீர்வு இல்லை அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சில இடங்களில் அது உண்மையாக கூட தான் வன்முறைக்கு அது வன்மு இப்போ ஒரு வன்முறை ஆட்டம் ஆடுறாங்கன்னா இப்போ ஒருத்தன் ஒருத்தன் ஜாதி கொலை பண்ணுறேன்னா நான் திருப்பி போய் இன்னொருத்தன் போய் ஜாதி கொலை பண்ணுன்றது அது வந்து தவறு

இப்போ நாகர்கோவில்ல காசி என்கிற ஒரு இளைஞன் வந்து ஒரு பெரிய அதே மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அதுவும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கேப்போ தண்டனை அப்படிங்கிறது இல்லை இந்த தண்டனை லேட் ஆகிறதே ஒரு பிரச்சனை தான் இல்லையா அது நடக்கும் கேஸ் நடக்கும்ங்கிற அது நீர்த்து போகுதுல்ல சார் அந்த நீர்த்து போக கூடாதுன்ற இப்போ ஒன்றும் இல்லை சார் ஜட்ஜிங்களே முன்னாடி வந்து இந்த வேலையை செய்யணும் சார் கோர்ட்டு முன்னாடி கோர்ட்டு முன்ன முன் வந்து இந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமாக துரிதமாக எடுத்து அதற்கான வேலைகளை முடியுமா அவங்க நினைச்சா முடியும் அவங்க நினச்சா முடியும் ஈஸியாக முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு சார் இன்னொருத்தருக்கு அதான் சொல்கிறேன் சார் ஒருத்தருக்கு இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் அதனால் நான் பயந்து தான் இவனுக்கு கட்டுப்பண்ணும் அப்படின்றதலாம் இல்லாமல் நான் வாடகை தரேன் நான் வாடகை கொடுக்குற வரைக்கும் இது என்னுடைய வீடு இது என்னுடைய எல்லை இது நான் நான் இருப்பேன் அப்படின்ற தைரியம் எல்லாருக்கும் இருக்குதுன்னா அவங்க எல்லாமே பேசலாம் சார் அந்த தைரியம் இங்கே இல்லை சார் யாருக்குமே இங்கே அவ இங்கே இங்கே கோர்ட்டாக இருக்கட்டும் இங்கே எல்லாருக்குமே சரி தைரியம்லாம் யாருக்குமே கிடையாது சார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கணும் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது தப்புனால் தப்பு தான் எந்த யாராக இருந்தாலும் நேர்மையாக பேசு அது தானே நியாயம் அதை பேசிட்டா முடிஞ்சிருமே நீ வருஷத்தில் என்னென்னமோ என்னென்னமோ விழிப்புணர்வு முகாம் பண்ணுறான் அதை பண்ணுறேன்னா போங்க இத் ஆயிரம் வருஷமாக சாதி குடும்பம் நடந்துன்னு சாதியை பற்றி விழிப்புணர்வு முகாம் நடத்துங்க போங்க எடுத்து போங்க சாதினு ஒன்று இல்லை ஐமாம் எடுத்துகிட்டு வந்தான் இதான் பிரச்சனைன்னு போய் சொல்லுங்கள் வெளியே போய் ஒவ்வொரு அரசியல் லீடரும் போய் வெளியே போய் பேசுங்க சும்மா ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிட்டு சட்டசபையில் உட்காந்தா போதுமா இதை எப்படி களைய பண்ணணுன்றது வெளியே போய் பேசணும்ல இப்போ இப்போ தாழ்த்தப்பட்டவங்க போய்ட்டு சாதி இல்லைன்னு சொன்னால் மௌனை நீ தாழ்ந்துக்கிற அதனால் சாதி இல்லைன்ற நான் சொல்லணுமா போடா அப்படின்றான் ஒரு பொது பணியில் இருக்கிறவங்க போய் சொன்னான்னா அவன் கேட்பான்ல ஏன் வந்து பேசுகிறான் அப்படின்னு கேட்பான்ல கேட்கும் போது ஒரு புரிதல் இருக்குல்ல எல்லாரும் பயப்படுறாங்க சார் அதான் பிரச்சனையே இங்கே அதை பேசிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியே போய் பேசி அது விழிப்புணர்வு படுத்து இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு கேன்சர் வந்துட்டா ஒரு கொரோனா வந்துட்டா கோ கொரோனா கோ கொரோனான்னு சண்டை போடுறோம் எல்லாம் பாட்டு பாடுறோம் எல்லாரும் ரோட்டில் இறங்கி இப்போ பெரிய பெரிய படம்லாம் வரைஞ்சிடணும் இரண்டாயிரம் வருஷமா கொலை பண்ணுறாங்களா ஜாதி கொலை பண்ணி கை போய் சொல்லுங்களேன் போயிட்டு சொல்லணும்லாம் ஒரு கொரோனா வந்துச்சுன்னா எல்லாரும் செத்துடும் செத்துடும்னா ஒரு சமூகம் மட்டும் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்குதே அதுக்கு யார் எடுத்துன்னு போய் யார் பேசுறா யார் பேசுறா இல்லை போய் பேசணும்ல இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசணும்ல இந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாது இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னா இங்கே சாதிய பிரச்சனை இருக்கக்கூடாது போய் உட்காந்து பேசணும்ல எந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் போய் பேசணும் இல்ல நம்மளாம் தமிழண்டா ஒன்னா தாண்டா இருந்தோம் இந்த பிரச்சனை இப்படி வந்துருக்குறா நம்ம மாறி இருக்கா ஆயிரம் வருஷத்துல திரும்பவும் மாறனடா இல்லன்னா நம்ம நம்ம கிட்ட இது கைவிட்டு போயிடும்டான்னு போய் பேசணும் இல்ல உணர்வோடு பேசணும்டா தமிழன்ற உணர்வோடு பேசணும் இல்ல பேச மாட்டேமே யாருமே எல்லாருமே உக்காந்து நான் பேசுனாலே நானே குற்றவாளி ஆயிடுவனே இவன் பயங்கரமா பேசுறான் இவன் இவன் எம்பு அடியல அப்படின்றது பிளான் பண்ணுவாங்களே இது எல்லாரும் உணர்வு இருக்குது இல்லை தைரியமாக பேசணும் சார் வேறு ஒன்றுமே பேசினாலே போயிடும் சார் இது பேச உட்கார வச்சு பேசணும்னு இப்போ நீ கூட ஒரு ஜாதியில் இருப்பேன் சார் நான் கூட ஒரு ஜாதியில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டா அது ஒன்றுமே இல்லைன்னு புரியுது இல்லை சார் தெரியல சார் இத்தனை ஜாதிக்கு மேட்ரி இருக்குது சார் அந்த ஜாதிக்கு மாற்று இந்த ஜாதிக்கு மாற்று இந்த ஜாதிக்கு மாற்று மொழி ஊர்பட்ட ஜாதிக்கு மேட்டு மோனி மேட்டு மோனி ஜாதிக்கு வச்சுன்னா செருப்பு கட்டி அடினும் கூட்டு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு உங்களோ பேசுறேன் வன்கொடுமை சட்டம்லாம் இருக்குது எதுக்குடா நீ இதெல்லாம் வச்சு நடத்தினுக்கிறான்னு கேட்கணும் கேஸ் போட தானே போடலாம்ல கண்டிப்பா அது தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்றீங்க அதை பார்க்குறோம் இது யாருமே பேசுறதில்ல இப்படி ஒரு விஷயம் டிவியில் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கு மேட்ரி மோனிக்கு ஜாதி பேர் வச்சு மேட்ரிமோ ஜாதி பேர் வச்சு மேட்ரி மோனி அதுக்கு இங்கே இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் போயிட்டு விடா நடத்தி கொடுத்துருக்கானுங்க அப்போ இந்த சாதியை வந்து இது ஒரு சாதிக்கு ஒரு விளம்பரம் பண்ணின்னு இருக்கானுன்னா சாதி இல்லைன்னு உட்காந்து பொதுத்தளத்தில் வந்து உட்காந்து பேசுங்களேன் எல்லா நடிகர்களும் உட்காந்து பேசணும் எல்லாருமே பேசணும் இது தப்பு இது செய்யக்கூடாது இது தவறு சுபாஷ் சந்திர போஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துறாரு அவரை பற்றி எதனா சொல்லி தான் அவன் மாறியிருப்பான் காந்தி இப்படி கஷ்டப்பட்டு வந்துடா அப்படி சொல்லியிருந்தா அவன் மாறியிருப்பான் அம்பேத்கர் இப்படி கஷ்டப்பட்டுறான்னு சொல்லியிருந்தான் அவன் மாறியிருப்பான் சொல்லலையே கொண்டு போய் அரசியல் சேருங்களேன் நல்ல விஷயங்களை பேசுங்களேன் எல்லாரும் வந்து முன்னாடி வந்து பேசுங்களேன் ஈஸியாக அவன் மாறிடுவான்ல மாறுறதுக்கு நம்ம அவன் வாய்ப்பு இல்லை தரமாட்டேன்னு சொல்கிறோம் வாய்ப்பு நம்ம தான் தரமாட்டோம் யாரும் மாறுறதுக்கு சும்மாச்சு உட்காந்துன்னு ஜாதி கோலம் நடக்குது ஜாதி கோலம் நடக்குது ஜாதி கோலம் நடக்குது ஜாதி கோலம் நடக்குது இதே பேசுருந்தா மாற்றம் எங்கேருந்து வரும் எப்படி மாற்ற போகிறோம் சார் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்கல்ல இதை தாண்டி இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க எங்களும் பேசுகிறீங்க உங்களை மாதிரி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் களத்துக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியாக இயங்குறதுக்கு ஏன் தயங்குகிறீங்க யார் சொன்னது தயங்குற அண்ணே இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கிளாஸை போட்டுருக்குறேன் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய் பேசிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிறது தேர்தல் அரசியலில் கண்டிப்பாக வருவேன் ஆட்சி அதிகாரம் தான் இங்கே எல்லாத்தையும் மாற்றம் அதான் கேட்குறேன் ஒன் ஓட் ஒன் மேன் ஒன் வேல்யூ இந்த ஓட்டு இல்லைனா ஓட்டு அதிகாரம் இல்லைனா இங்கே எவனுக்குமே இங்கே எல்லாரும் பேசுகிறானுங்க ஆட்சி அதிகாரம் எல்லார் கையிலையும் அந்த அதிகாரம் இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா சார் ஒன்றும் இல்லை சார் இந்த ஓட்டை பற்றி நம்ம தெரிஞ்சினாலே போதும் சார் அரசியல் பற்றி நம்ம தெரிஞ்சினாலே போதும் ஈஸியாக சார் நம்ம சீக்கிரமா வருவீங்க நான் கண்டிப்பா அரசியல் வருவேன் எப்போனாலும் வருவேன் நார்த் மட்ராஸ் கண்டிப்பா இறங்கி என் வேலை செய்வேன் எனக்கான வேலையை நான் கண்டிப்பா செய்வேன் என் இந்த அதிகாரத்தை நான் ஒவ்வொருத்தரும் செய்யணும் சார் அரசியலுக்கு வரணும் சார் அரசியல் அற்புதமான இடம் அது சரியா கரெக்டா பயன்படுத்தி அது மக்களுக்கான வேலையை செஞ்சு முடிக்கணும் அவ்வளவுதான் ஓகே 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 அது செஞ்சு முடிச்சா போதும் வெறுமனே பேசுறது மட்டும் இல்ல அரசியலுக்கு வர போறீங்க கண்டிப்பா வருவேன் நான் கண்டிப்பா அதுக்கான வேலையை நான் செய்வேன் ஓகே ஓகே அது இப்ப நான் வேலை செஞ்சிட்டு இருக்கறேன் அதுக்கான வேலையில கண்டிப்பா துரிதமா நான் அதுக்கான கட்டமைப்புகளை செஞ்சு நான் கரெக்டா வருவேன் ஓகே அதுக்கான அதுக்கான தய மனதளவுலயும் அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குதா எல்லாமே இருக்கு சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் என்ன என்ன சார் அரசியல் வரதுக்கு என்ன சார் பெருசா அதுக்கு போய் படிக்கணும் சார் அவ்வளவுதான் சார் சும்மா வந்து காசு வச்சுருந்தால் அரசியல் வரக்கூடாது அது அரசியலுக்காக படிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஓகே ஓகே ஸோ வெறுமனே தீனா நான் பேசுறது மட்டும் இல்லை அரசியலுக்கும் வர அந்த மக்களுக்காக

யாரகராautoload எண்ணெய்னும் நோக்கம் நிறைவேறட்டும் थैंक வந்து ஒரு வேற ஒரு இன்கிரிடியன்ட் அதாவது ஒரு மேஜிக் பவுடர் ஆட்